அதாவது ஒரு ஃபெஸ்டிவல்காக ஒரு கடை ஃபுல்லா லோட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இந்த ஒரு பீஸ்க்கு வந்து வெறும் 10 ரூபாய் தான். இது எல்லாமே சாக்லேட்டை லோட் பண்ணி மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்காகவா. லைட்டா காட்டன் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் இது வந்து சாட்டின் கிளாத். இந்த பெரிய லேண்டனே வந்து 320 ருபீஸ் தான். இது வந்து 75 ருபீஸ். நிஜமாவே ஹோல்சேல் பிரைஸ்னா என்ன அப்படின்றத வந்து நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறேன். ஹாய், கிறிஸ்மஸ் ரொம்ப நெருங்கிடுச்சு. ஸோ நான் இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஷாப்பிங்காக ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, பெரிய பாண்டா மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. இது மட்டும் வீட்டுக்கு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சூப்பராக வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஃபெஸ்டிவல்காக ஒரு கடை ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஹோல்சேல் ப்ரைஸில் கிறிஸ்மஸ்க்கான எந்த திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் டெஃபினட்டாக இந்த கடையை நான் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு புது புது கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. வாங்க, அதெல்லாம் ஒன்றுனா பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் அப்படின்னா சாண்டா கிளாஸ் தான். நம்ம கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் சாண்டா கிளாஸ் நம்ம ஸ்ட்ரீட்ல எங்க போனாலும் எல்லா பசங்களையுமே ஓடி போய் பார்ப்போம். அதே மாதிரி இப்ப வரைக்குமே நான் கூட பார்ப்பேன் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். பட் இங்க சாண்டா கிளாஸ்க்காக ஒரு பெரிய செக்ஷனே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் சாண்டா கிளாஸ்க்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்குது. இன்னொன்று, இந்த மாதிரியான ஸ்டிக்கோட சாண்டா கிளாஸை நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இந்த ஸ்டிக்கும் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு பீஸ்க்கு வந்து வெறும் 10 ரூபாய் தான். இந்த மாதிரி இருக்கிற ஸ்கின் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 55 ருபீஸ் தான். அண்ட் இப்போது நான் தலைக்கு போட்டிருக்க இந்த குல்லா இருக்குல்ல, இது வந்து 30, அதுக்கப்புறம் 35, அதுக்கப்புறம் 25, இப்படி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த வருஷம் புது கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டப்போ இவங்க எனக்கு இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. என்ன இது, சாக்ஸா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது எல்லாமே சாக்லேட்டை லோட் பண்ணி மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காகவா. உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு 20 உனக்கு 18 எந்த சாலையில் போகிறான் பாட்டில் நம்ம த்ரிஷா வந்து ஸ்கின் மாதிரி ஒரு விஷயத்த போடுவாங்களே, அது பேர் தான் ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து அவங்க ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து நீங்கள் சாக்லேட்டை ஸ்டாக் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாக்கிங்ஸ்லேயே இருக்கிற இன்னொரு வெரைட்டி, பொம்மைலாம் வச்சுருக்கு. அண்ட் அதே மாதிரி இது பார்க்குறதுக்கு நம்ம லைட்டாக ஏப்ரான் மாதிரி இருக்குல்ல, பட் இது கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி டெக்கரேட் பண்ணுறதுக்காக, அதாவது நடுவில் கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சுட்டு இப்படி ஃபுல்லாக வந்து கட்டி அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக வந்து இது புதுசாக இந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சாண்டா கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புது வெரைட்டி இது வந்திருக்கு. லைட்டாக பிரிண்டடாக கோல்டன் இதோடு வந்திருக்கு. யூஸ்வலாக சாண்டா கிளாஸ் அப்படின்னாலே ஒயிட் ரெட்டில் இருக்கும், பட் இது வந்து கோல்டு மிக்ஸில் இருக்குது. ஸோ இது இந்த வருஷம் சாண்டா கிளாஸோட நியூ வெரைட்டி. கேப்போடையே வந்து இந்த மாதிரி சாண்டா கிளாஸோட இந்த தாடியெல்லாம் வச்சு வருது. இது ஆக்சுவலி நான் வேர் பண்ணி பார்த்தேன், ரொம்ப கேவலமாக இருந்ததுனால விட்டுட்டேன். லைட்டாக காட்டன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்து சாட்டின் கிளாத். ஸோ ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்னும் சாட்டின் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி நிறைய பால்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயில் ரொம்ப ஃபேவரேட் அப்படின்னா இந்த மாதிரியான பால்ஸ் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8 பீஸ் இருக்குது. இது வந்து 205 ருபீஸ். அண்ட் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் அண்ட் ஒரு லைட் சாண்டில் கலர் மிக்ஸ்டாக இருக்குது. எல்இடி போட்டு வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதே குட்டி குட்டி பால்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்காக இது இருக்குது. இது வந்து 75 ருபீஸ். இதில் வந்து 12 பீசஸ் இருக்குது. வாவ், அமேசிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீயே வைக்கலன்னா கூட இதை வாங்கி அழகாக ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஜஸ்ட் 645 ருபீஸ் தான் இந்த ஒரு பாக்ஸோட விலை. நிஜமாவே ஹோல்சேல் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்றத வந்து நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வெளியில் நம்ம இதை வந்து வாங்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு பயங்கரமான சார்ஜில் தான் டெஃபினட்டாக இருக்கும். பட் அவ்வளோ அழகாக இருக்குது, சும்மா கூட நம்ம வீட்டில் வாங்கி ஹேங் பண்ணிக்கலாம். இது என்ட்ரன்ஸில் மாட்டுற டெக்கரேஷன். ஸோ என்ட்ரன்ஸ்லையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பிளெயினான வால்லையோ இதை மாட்டி நடுவில் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு சின்ன போர்டை ஹேங் பண்ணால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட வைல்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இங்கே வந்து ஸ்டார்ஸோட ரேட் எல்லாம் பார்த்து என் ஹார்ட் வெடிச்சு போச்சு. ஏன்னா வந்து வைகாக்கு ஆசையாக இருக்கும் அப்படின்றதுக்காக எவ்ரி இயர் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்டார் போடுவோம். பட் ஒரு குட்டி ஸ்டாரோட ரேட்டே பார்த்திங்கன்னா 300-400 இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்டாரோட ரேட் வந்து 180 ருபீஸ். இந்த ஸ்டாரோட ரேட் வந்து வெறும் 90 ருபீஸ். அண்ட் இந்த ஸ்டாரோட ரேட் வந்து 180 ருபீஸ் தான். எனக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து இப்படி தான் இவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் அதே எல்இடி லைட்ஸோடு இருக்க ஸ்டார்ஸ்
ஆக்சுவலி இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரியான ஸ்டார்ட் தான் நாங்கள் போட்டிருக்கோம். 180 1200 ரேஞ்ச் வரைக்கும் வந்து இங்கே வந்து ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா 550, இது வந்து ஒரு புது கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒயிட் இருக்குது அண்ட் ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, பிங்க் இருக்குது, இந்த மாதிரி ஒயிட் கலர்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த ரெட் கலர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்டார்ஸாகவே இங்கே வந்து 180 ருபீஸ்லேருந்து எல்இடியில் 1500 வரைக்கும் இருக்கிறான். இந்த ஸ்டார் 340 ருபீஸ். அதே மாதிரி இங்கே வந்து நிறைய குடில்காக நிறைய செட்டப் வச்சுருக்காங்க. இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீலேயே வித் லைட், அதாவது எல்இடி லைட்டோடு சேர்ந்த கிறிஸ்மஸ் ட்ரீஸ். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஆக்சுவலி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, பிளெயின் கிறிஸ்மஸ் ட்ரீயும் இங்கே அவைலபிளாக இருக்குது. பட் இதெல்லாம் வந்து எல்இடியோடு சேர்ந்தது, அதாவது தனியாக நீங்கள் வந்து வாங்கி எதுவுமே வந்து லைட்ஸ் எல்லாம் இதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை. இதுலேயே ஒரு ஒரு ட்ரீக்கு நடுவுலையும் ஒரு ஒரு குட்டி குட்டி பல்பெல்லாம் வச்சு அழகாக எல்இடியை செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸோடு சேர்ந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இதோட ப்ரைஸும் அவங்க வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 feet வந்து பார்த்திங்கன்னா 5300 இந்த எல்இடி லைட்ஸோடு சேர்ந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதே 8 feet வரைக்கும் இருக்குது. 8 feet வந்து 8400 இருக்குது. அதே மாதிரி 10800 இருக்குது. அதே மாதிரி 7 feet பார்த்திங்கன்னா 7900 இருக்குது. ஸோ வித் எல்இடி லைட்ஸ் அப்படின்றதுனால இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அதே நீங்கள் பிளெயின் கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி இருக்க கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து 1 feet 20 feet வரைக்கும் இருக்கா. இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா 10 feet தான், இதுவே இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இந்த குட்டி ட்ரீ வந்து 40 rupees தான். அதே 2 feet இது இருக்குது, இது வந்து 80 rupees தான். அண்ட் அதே மாதிரி இது வந்து பைன் ட்ரீ மாதிரி இருக்குது. ஸோ இந்த பைன் ட்ரீ பார்த்திங்கன்னா 400 rupees அண்ட் இது 3 feet இருக்கு. இது ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்க. இது நம்ம நிறைய பார்த்து பழகியிருக்கோம், இது கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்றதுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா வித் ஸ்னோவோடு இருக்குது, அதாவது லைட்டாக பனியெல்லாம் விழுந்தால் எப்படி இருக்குமோ அது கூட வந்து லைட்டாக பூ மாதிரியோ காய் மாதிரியோ எதுவும் கொடுத்துருக்காங்க. இது 250 rupees உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு 3 feet இருக்குமா? 2 feet. இது 2 feet அண்ட் இது வந்து 280 rupees. 250 மறந்து போயிடுறேன். இந்த ட்ரீயும் 2 feet 8 feet வரைக்கும் இருக்குது அண்ட் இதுக்கு இவங்க 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பைன் ட்ரீ பார்த்தீங்கன்னா 5 feet இருக்குது அண்ட் இது வந்து 1400 rupees. ரொம்ப அழகாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து ஒரு டைப்பில் பார்த்துட்ருக்கோம், அண்ட் பைன் டைப்பில் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியாக எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் மட்டும் கிடையாது, அதே மாதிரி நிறைய ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ்க்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்ளவர் வைஸில் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஃபாரினில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரியான ட்ரீஸ்லாம் வந்து நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ ஒரு வைட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளவர் கலெக்ஷன். எப்போவுமே ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவராக கூட இருக்கட்டும், பட் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு மாதிரி குதூகலமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே லீஃப் கலெக்ஷன். ஸோ லீஃப் ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ ஏதாவது ஹேங் பண்ணணும், ஏதாவது வந்து லீஃப்லேயே நீங்கள் டெக்கரேட் பண்ணணும் மணி பிளான்ட் மாதிரி அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் இருக்குது. ஆக்சுவலி கோல்டன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது, டெக்கரேஷனுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த இதே மாதிரி இந்த பிளான் மாதிரி இருக்குது. அண்ட் க்ரீன் ஆஸ் யூஷுவல் இருக்குது. அண்ட் பிங்க் இருக்குது, பேபி பிங்க் மை ஃபேவரேட். ஸோ இந்த லீஃப் டெக்கரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 12 pieces இருக்குது. நீங்கள் 12 pieces ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை எப்படியாவது வளைச்சி நெளிச்சு அப்படி போட்டுக்கலாம். பட் இது வந்து 380 rupees தான். இந்த பெரிய லேண்டனே வந்து 320 rupees தான். ஷாக்காக இருக்குல்ல, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. கிளாத்லேயும் இருக்குது, பேப்பர்லேயும் இருக்குது.